நம்மள பல பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா பெண்களுக்கு சின்ன வயசுல இருந்து தனக்குன்னு ஒரு தனி அறை இல்லை அப்படின்னா அந்த சொந்த வீடை கட்டும் போது தனக்குன்னு ஒரு அறை இதுல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த ஒரு விஷயத்த மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை தான் அவளது வீடு. எஸ்ரா அவர்களோட ஸ்பீச் கேட்கும் போது இந்த கதையை பத்தி அவர் சொன்னாரு, எனக்கு உடனே அதை படிக்கணும் அப்படின்னு ஆசை வந்து அந்த ஒரு சிறுகதை தொகுப்பை நான் வாங்கி வாசிச்சேன். அந்த புக்கோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைய புத்தக அறிமுகம் எஸ்ரா அவர்களின் சிறுகதை தொகுப்பு. புத்தகத்தின் பெயர் அவளது வீடு. இந்த புத்தகத்துல மொத்தமா 20 சிறுகதைகள் இருக்கு. எஸ்ரா அவர்கள் 200 மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20 சிறுகதையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலையை வாசகர்கள்கிட்டே விட்டுட்டாங்க. ஒரு 10 வாசகர்களை தேர்வு செஞ்சு அவங்க வந்து ஆளுக்கு 2 சிறுகதை அப்படின்னு தேர்ந்தெடுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. எஸ்ரா அவர்கள் எழுதிய ரொம்ப முக்கியமான சில சிறுகதைகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அவளது வீடு வாசிக்க ஆசைப்பட்டு தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய கதைகள் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இருக்கிற பெரும்பான்மையான கதைகள் பெண்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி எழுதப்பட்டதாக தான் இருக்குது. அவளது வீடு அப்படிங்கிற கதையில் வந்து அகல்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசை. அவங்கக்கிட்ட சொந்த வீடு அவங்க வாங்கினாங்க கஷ்டப்பட்டு, ஆனால் அதில் தனக்குன்னு ஒரு அறை இல்லை, ரொம்ப சின்ன வீடாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாபி ஆகிடுது ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறது. ஒருவேளை அவங்களால குடி போக முடியலன்னா கூட சும்மா வாடகைக்கு எங்கேயாவது வீடு காலியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த வீட்டை போய் பார்ப்பாங்க. அந்த வீட்டை பார்க்குற அந்த டைமில் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக அது ஒரு ஹாபி மாதிரி எங்கெல்லாம் வந்து போர்டு பார்க்குறாங்களோ, டூலெட் போர்டை பார்க்குறாங்களோ, உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. ஒரு தடவை இதே மாதிரி ஒரு வீட்டை போய் பார்க்கும்போது அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தனியாக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்களோட கேஷை வச்சு அந்த வீட்டை வந்து வாடகைக்கு பிடிச்சிடுறாங்க. அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம படிக்கும் போதே நமக்குமே அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஊஞ்சல் இருக்குது, பாத்டப் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோன்னே, அந்த ஊஞ்சல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆசை வந்துடுது இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. வேலை முடிஞ்சு ஈவினிங் டைமில் சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு தடவை அவங்க பொண்ணு அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டை காட்டுறாங்க. அவங்க பொண்ணு, என்னம்மா இது, யார் வீடு அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வீடு தான், நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கடைசியாக எச்சரிக்கை பண்ணுறாங்க, இதை போய் நீ அப்பா கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக போய் அதை தான் பண்ணுது. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுது. அவங்க இவங்க அகல்யா மேலே கோவப்படுறாங்க. அகல்யாவோட கணவருக்கு இதை கேட்டோன்னே வேறு மாதிரி சிந்தனை வருது. நீ யார் கூட தங்குறதுக்காக இப்படி தனியாக வீடு எடுத்திருக்க, அந்த மாதிரி கோவப்பட்டு அவங்கள திட்டிடுறாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்டையும் போய் திட்டி அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அகல்யா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆனோன்னு வேலைக்கு திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வீடு ஞாபகம் வருது. மறுபடியும் போய் அந்த வீட்டை பார்க்குறாங்க, யாரோ குடி வந்துடுறாங்க. அப்போது அகல்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுக வருது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களோட வழியை இதில் எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, அந்த இடத்துலேருந்து அவங்க திரும்பி போகும்போது அகல்யாவோட நட வந்து சாவு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க இந்த கதையை. அவ்வளோ வருத்தத்தோடு அகல்யா அந்த இடத்த விட்டு போவாங்க. சின்ன வயசுலேருந்தே தனக்குன்னு ஒரு அறை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். தனக்குன்னு ஒரு அறை இருக்கணும், அதில் நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை இருக்கும். எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்ததுனால இந்த கதை எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுனால ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்ததாக எம்பாவாய் அப்படின்ற ஒரு கதை, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நன்மதி அப்படிங்கிற ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவங்க கணவர் எப்பவுமே அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கதை. வாகினி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வருவாங்க, அவங்கள நன்மதி சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் போய் அவங்கள சந்திச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே திட்டு விழுகும், இவ சமைக்காமல் எங்கேயோ போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போது திட்டு விழுவும் நன்மதிக்கு. அவங்க சோகத்தோடு உட்காந்துருப்பாங்க, நீ இந்த புத்தகம்லாம் வாசிக்கிறதுனால தான் இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு புத்தகத்தையும் தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில். நன்மதி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா வாகினி இவங்க வீட்டுக்கே விருந்துக்கு வர மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். வாகினி அவங்க வீட்டுக்கு வரும்போது நன்மதி நல்லபடியாக அவங்கள உபசரிச்சிருப்பாங்க, அது ரொம்ப பிடிச்சி போய் வாகினி உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் அனுப்பி விட்டுருப்பாங்க, அது கூடவே ஒரு கடிதமும் அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க கணவர் ரொம்ப சண்டை போடுவார். இதுக்கப்புறம் வாகினிக்கு நன்மதி ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வாகினி அந்த கடிதத்தை ஒரு இதழில் அச்சிடுறாங்க. அதை நன்மதியோட பொண்ணு படிக்கிற மாதிரி தான் அந்த கதை முடியும். நான் இது ரொம்ப சுருக்கமாக சொன்னேன், இது என்ன மாதிரியான கதை அப்படின்னு மட்டும் சொன்னேன். கதையை படிக்கும்போது தான் அதோட முழுமையாக அதை நம்ம உணர முடியும். அடுத்ததாக தனலட்சுமியின் துப்பாக்கி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, தனலட்சுமி வந்து கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவோட துப்பாக்கியும் கையோடு எடுத்துகிட்டு போவாங்க.
அப்பாவோட ஞாபகமாக நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க புகுந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விசித்திரமாக இதை பார்க்குறாங்க. என்ன இவ கல்யாணம் ஆகி வரவ துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கா கையோட அப்படின்னு சொல்லி. அப்போ தனலட்சுமி கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதுக்காக நீ துப்பாக்கிலாம் வச்சுருக்கேன், முதல்ல அதை இங்கேருந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லும்போது, இது எங்கள் அப்பாவோடது, அப்பாவோட ஞாபகமாக வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குத்தமுள்ள நெஞ்சு தான் குறு குறுக்குன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அப்போ என்னதான் அவங்க பேசி சமாளிச்சிட்டாலும் அவங்க கணவருக்கு வந்து அது ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த கதை வந்து போகுது. ரொம்பவே வித்தியாசமான கதைகள் இதில் அங்கங்கே இருக்கு. அடுத்ததான் செகாவின் விருந்தாளி அப்படின்னு ஒரு கதை. அதில் செகா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர். அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு இளம் எழுத்தாளர் வராரு. ஆனால் அவருக்கு வந்து நேராக போய் அவரை சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு தயக்கம். அவரோட கதையை அவங்க கிட்ட கொடுத்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அவரை சந்திக்க வராங்க. ஒரு இளம் எழுத்தாளர் தன்னோட கதையை ஒரு பிரபலமான எழுத்தாளர்கிட்ட கொண்டு போய் படிக்க சொல்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். அடுத்ததான் இறுதியாக ஒரு கதை, சௌந்தரவல்லியின் மீசை அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயம், இந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து இங்கே ஹேர் இருக்கும், சில பேருக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பசங்களுக்கு இங்கே இருந்ததுன்னா மீசை, அது ரொம்ப வந்து கெத்தான ஒரு விஷயம். பட் பொண்ணுங்களுக்கு லைட்டாக அங்கே ஒரு பூனை முடி மாதிரி முளைச்சா கூட பொண்ணுக்கு மீசை இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது தான் இந்த ஒரு கதையில் ஒரு மையம். சௌந்தரவல்லிக்கும் அந்த மாதிரி ஒரு லைட்டாக இங்கே வந்து முடி இருக்குது. ஸோ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அவங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த கிளாஸில் இருக்கிற பசங்க வந்து அதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சம்பவமாகி அவங்க ஸ்கூலை விட்டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ ஒரு சின்ன விஷயம் அவங்க பள்ளி படிப்பே விட்டுட்டு அவங்க வீட்டில் உட்கார்ற மாதிரி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுவாள். அதெல்லாம் படிக்கும்போது கஷ்டமாக இருந்தது. ரியலாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாமே இருக்குது. இயற்கையாகவே நமக்கு இருக்கிற ஒரு விஷயங்களை வச்சு கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இருந்தாலும் சில பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போலாம் இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்வலாக மீம்ஸில் வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது, இங்கே முடி முளைக்கிறதுங்கிறது. ஆனால் அப்போது இது வந்து எழுதப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஒரு கிராமத்தில்னு வச்சுப்போம், கிராமத்திலனாலுமே இதை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஹேர் முளைக்குதா, மீசை முளைக்குதா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அந்த பொண்ணு, அந்த கடையில் வர சௌந்தரவல்லி. இப்போலாம் அதுக்கு நிறைய ரெமெடிஸ்லாம் இருக்குது, அது நமக்கே தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது பிரச்சனை கிடையாது. இதே போல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட. இயற்கையாக இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்களை வச்சு கிண்டல் பண்ணுறது, இந்த பாடி ஷேமிங் சொல்கிறாங்களா அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படக்கூடாது, அதை நம்ம இக்னோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த 5 கதைகள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வித்தியாசமான கதைகள் எல்லாம் இதில் இருக்குது. ஆண்மலை, பனாரஸ், இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. பனாரஸ்ங்கிறது வந்து ஒரு பேய்கதை மாதிரி கொண்டு போய் முடித்தாங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கற்பனை சேவல் அப்படின்னு ஒரு கதை. காப்காவிற்கு செம்பகவல்லியே தெரியாது அப்படின்னு ஒரு கதை. ஒரு பொண்ணு பூனையாக மாறிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை அது. நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வந்து எஸ்ரா அவர்களோட புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. சிறுகதையோ கட்டுரையோ ஏதோ ஒன்று வாங்கி வாசி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் வாங்கி வாசிக்கும் போது அந்த புத்தகத்தை முழுசாக முடிக்கலை. இப்போ நான் திரும்பி எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அது புரியும், பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ டஃப்பாக இல்லை. நான் அப்போ படிக்கும்போது எனக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஒருவேளை நான் இப்போ நிறைய புக்ஸ் படித்து இப்படி ஃபீல் பண்ணுறேனான்னு தெரியல. ஆனால் இந்த கதைகள் எல்லாமே பிகினர்ஸ் கூட படிக்கிற மாதிரி தான் இருக்குது. சிறுகதை அப்படிங்கிறதுனாலையும் நான் இதை சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு. இப்போ இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, வாங்கினோன்னே எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த புத்தகத்தோட அவுட்ஃபிட், இதை டச் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கட்டிங், இந்த கலர், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இம்பார்ட்டண்ட் இல்லைனாலும் நம்ம படிக்கும் போதே அதை ஃபீல் பண்ணுவோம், ஆஹா இந்த புக்கு ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் இதை அச்சிட்ருக்காங்க. தேசாந்திரி பதிப்பகம் தான் இதை அச்சிட்ருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை 270 ரூபாய். நான் பணுவல்ல இந்த புத்தகத்தை வாங்கினேன், 5% டிஸ்கவுண்ட்டில் நான் வாங்கினேன். எவ்வளோ ஒரு 10 ரூபீஸ் கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தோட மொத்த பக்க எண்ணிக்கை 271. வாசம் கூட சூப்பராக இருக்குது. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் எஸ்ரா அவர்களை பற்றி அறிமுகமே தேவையில்லை. இப்போது பிரபலமாக எழுதிட்டுருக்கிற ஒரு எழுத்தாளர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க புத்தகம் நான் அதிகமாக வாசித்தது இல்லை, ஆனால் அவங்களோட உரை நான் வந்து கேட்பேன், அவங்களோட ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன். அவங்க ஸ்பீச்சே வந்து ரொம்ப மென்மையாக அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க சொல்கிற கதை சொல்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்ரா அவர்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு கிராமத்தில் பிறந்திருக்காங்க. இதில் அவங்களோட இயர் வந்து தப்பாக போட்டிருக்கு.
நான் இங்கே கொடுக்குறேன். 200 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, கட்டுரை தொகுப்புகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு எஸ்ரா அவர்களோடது. நாவல்களும் ஒரு சில புத்தகங்கள் இருக்குது, நான் பார்த்து வச்சுருக்கேன், விஷ்லிஸ்டில் போட்டு வச்சுருக்கேன். நிறைய புத்தகங்கள் அவங்களோட புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன், வாசிப்பேன் கண்டிப்பாக. இதுதான் நான் முழுசாக முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 புத்தகம் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் இதுதான் முழுசாக முடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாமே படிக்கும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த புக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மஸ்ட் ரீட் புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்ரா அவர்களோட புக் ஏதாவது வாசிக்க போறீங்க அப்படின்னா இதுலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புக் நான் பனுவல்ல வாங்கினேன், லிங்க் அதுலேருந்து ஷேர் பண்ண முடியல, நான் ட்ரை பண்ணேன். ஒருவேளை முடிஞ்சதுன்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான புத்தக அறிமுகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டடா. அந்த புக்கை வந்து இப்போ என்ன பண்ணுறதுண்ணா, இல்லையே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடக்கூடாது. ஒரு கதை சொல்லிருக்கேன், அதே சௌந்தர்ய சௌந்தர் சௌந்தர சௌந்தர வள்ளியின் மீசை, சௌந்தர வள்ளியின் மீசை முன்னாடியே பிடிச்சிருந்ததா எவ்வளோ தூரம் வரட்டா. இன்னைக்கு 271 1996 பிறந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1986 இருக்கும், 76 இருக்குமோ, கூகுளில் தான் பார்க்கணும். சரி ஓகே, அதை விட்டுறலாம். பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணலை, அதுவாக நடந்திருக்கு. ஓகே.